காஞ்சி கோவிலின் உற்சவரான வரதராஜ பெருமாளை காண்பதற்கு அத்திவரதர் சென்றுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நந்தாவிடம் கேட்கலாம். நந்தா, இந்த சந்திப்புடைய பின்னணி என்ன? இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஜூலை 1ஆம் தேதி மிக வெகு விமர்சையாக தொடங்கிய அத்திவரதர் வைபவத்தினுடைய இறுதி நாள் இன்று. அதாவது 48 நாட்கள் ஒரு மண்டல பூஜைக்கு பிறகு 40 ஆண்டுகள் கழித்து அனந்தசரஸ் குளத்திலிருந்து எழுந்தருளிய அத்திவரதர் இன்னும் சற்று நேரத்தில் அனந்தசரஸ் குளத்திற்கு மீண்டும் வைக்கப்பட இருக்கிறார். இந்நிலையில் இறுதி நாளான இன்று பக்தர்கள் யாருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. நேற்றோடு பக்தர்களுக்கு உண்டான அனுமதியானது நிறைவு பெற்று விட்டது. தற்போது இன்று காலையிலிருந்து 3 கால பூஜைகள், சிறப்பு விசேஷங்கள், சிறப்பு அபிஷேகங்கள் அத்திவரதருக்கு செய்யப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இன்று இரவுக்குள்ளாக அத்திவரதரினுடைய சிலை, பட்டாச்சாரியர்களுடைய வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் செய்த பிறகு இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அனந்தசரஸ் திருக்குளத்தில் வலது புறம் இருக்கக்கூடிய நீராளி மண்டபத்தின் கீழ் இருக்கக்கூடிய பள்ளி அறையில் சயன கோலத்தில் அத்திவரதர் வைக்கப்பட இருக்கிறார். இந்நிலையில் தற்போது இறுதி தரிசனத்தை இன்னும் சற்று நேரத்தில் நாம் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் வாயிலாக பார்க்க இருக்கிறோம். அதற்காக நாம் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இறுதி நாள் விசேஷமான இன்று இந்த தேவராஜ சுவாமியினுடைய மூலவனுடைய உற்சவ சிலை, அதாவது இங்கு இந்த தேவராஜ சுவாமியினுடைய உற்சவ சிலையாக இருக்கக்கூடிய தேவராஜ சுவாமி இன்னும் சற்று நேரத்தில் அத்திவரதரை காண்பதற்காக வருகிறார். அத்திவரதரும் தேவராஜ சுவாமியும் இருவரும் சந்தித்துக் கொண்ட பிறகு அத்திவரதர் இங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டு அனந்தசரஸ் திருக்குளத்தில் வைக்கப்படுவார். வருடம் வருடம் அதாவது 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த நிகழ்வில் இது முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த இரண்டு மூலவர்களும் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்ளக்கூடிய இந்த காட்சிகள் காண்பதற்கு மிகவும் அரிதான அந்த காட்சிகள். அந்த காட்சிகளை இன்னும் சற்று நேரத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். தேவப்பிரியர், அரிதான காட்சிகள் இன்னும் சற்று நேரத்தில் நேரலையில பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த காட்சிகள் இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? அடுத்ததா என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற இருக்கு? இதுக்கு பிரத்யேக ஏற்பாடுகள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கா? நிறைய பேர் பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்காங்க. கிட்டத்தட்ட 48 நாள் தரிசனம் இருந்தாலும் வந்து பார்க்க முடியாத நிலைக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த தரிசனம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய நபர்கள் சொல்றாங்க. நிச்சயமாக, அதாவது 48 நாட்களும் பக்தர்களுக்கு தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் 47ஆம் நாளான நேற்றோடு அந்த அனுமதியானது நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் 48ஆம் நாளான இன்று அத்திவரதரை தரிசிக்க முடியவில்லை என்று ஏக்கத்தோடு அத்திவரதரை தரிசிக்க வந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் திரும்பி சென்றக்கூடிய ஒரு காட்சிகளை நம்மால் பார்க்க நேர்ந்தது. அந்த பக்தர்களுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஊடகங்கள் வாயிலாக நேரடியாக இந்த காட்சிகளை தற்போது இந்த பக்தர்கள் பார்க்கிறார்கள். உள்ளூர் வாசிகள் முதற்கொண்டு வெளிமாநிலங்களிலிருந்து வரக்கூடிய யாருக்குமே கிடைக்காத இந்த அனுமதி தற்போது இந்த ஊடகங்கள் வாயிலாக மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு அனுமதி கிடைத்திருக்கிறது. அதனை நாம் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் காட்சிப்படுத்த இருக்கிறோம். இந்த நாம் காட்சிப்படுத்தக்கூடிய இந்த காட்சிகள் தான் 2019ஆம் ஆண்டிற்கான அத்திவரத வைபவத்தினுடைய இறுதி தரிசனம். இந்த தரிசனத்துக்கு பிறகு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அத்திவரதருக்கு தைல காப்பு பூசப்பட்டு மீண்டும் அத்திவரதர் இந்த அனந்தசரஸ்புரத்தில் வைக்கப்பட இருக்கிறார். தேவப்பிரியர், 2059 தான் இந்த தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு ஆன்மீக பெரியவர்கள் கூறக்கூடிய நிலையில் தற்போது அந்த தரிசனம் நேற்றிலிருந்து நம்மளோட தொடர் வலியுறுத்தல் காரணமாக நமக்கு நேரலையில் கிடைக்க இருக்கு. அது தொடர்பான பிரத்யேக காட்சியில் இன்னும் சற்று நேரத்தில் நாங்கள் பார்க்க இருக்கோம். சரியா எவ்வளவு நேரம் இந்த நிகழ்வுகள் தொடங்கும் நந்தா? தற்போது தொடர்ந்து காலையிலிருந்தே அந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய நாம் தொடர்ந்து காட்சிப்படுத்தி வந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சரியாக ஒரு 10 நிமிடத்திற்குள்ளாக இந்த அத்திவரதனுடைய பிரத்யேக தரிசனம் என்பது நமக்கு காட்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. 10 நிமிடத்திற்குள்ளாக இந்த தரிசனம் நாம் காட்சிப்படுத்தலாம். நிச்சயமா, 47 நாட்களாக பிரத்யேக பல்வேறு தொகுப்புகள் தொடர் நேரலை அப்படின்னு அத்திவரத தொடர்பான பல்வேறு சிறப்பு நேரலை நாம் பண்ணியிருக்கோம். இறுதியா வரலாற்றில் முதல் முறையா அத்திவரதர் தரிசனத்தை நேரலையில் காட்டக்கூடிய நிகழ்வு இன்னும் 10 நிமிடங்கள் நடைபெற இருக்கு. தொடர்பான பல்வேறு விவரங்களை கொடுத்தீங்க நந்தா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. நந்தா, இப்ப அனந்தசரஸ் குளத்துல என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? அங்க அந்த நீரெல்லாம் நிரப்பக்கூடிய பணிகள்லாம் முடிஞ்சிருச்சா? என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் கையாளப்பட்டிருக்கு? அதாவது குறிப்பாக அனந்தசரஸ் திருக்குளத்தில் அத்திவரதர் வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தொடர்ந்து கடந்த 1 வாரமாக மாவட்ட நிர்வாகம் முடுக்கிட்டு இருக்கிறது. அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அந்த குளம் தற்போது நீர், அதாவது குளம் வந்து தற்போது நீரிலை குளத்தில் அத்திவரதர் அங்கு வைக்கப்பட்டதற்கு பிறகுதான் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய வற்றாத 2 புனித கிணறுகளின் மூலமாக நீர் நிரப்பப்படும். அந்த நீர் நிரப்பப்பட்ட பிறகு இயல்பாகவே இயற்கையாக மழை பொழிந்து குளம் முழுவதும் நிரம்பும் என்பது இந்த பகுதி மக்களுடைய நீண்டகால நம்பிக்கையாக இருக்கிறது. தேவப்பிரியன்,
இப்ப நேற்று இரவுல இருந்து பல இடங்களில் தொடர்ச்சியா மழை, தற்போது அங்க இருக்கக்கூடிய குளத்துல எந்த அளவுக்கு தண்ணீர் இருக்கு, நீர் வந்து சோதனை செய்த பிறகுதான் நீரை நிரப்பணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே உயர்நீதிமன்ற நீதிபதி கருத்தை சொல்லியிருக்காரு, அதுக்கான பணிகள் எந்த அளவுக்கு இருக்கு, இப்ப குளத்துல எந்த அளவுக்கு தண்ணீர் இருக்குன்னு தான். நிச்சயமாக கடந்த ஒரு வாரமாக அந்த குளத்தை சீரமைக்கும் பணியில் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டு வந்த நிலையில் நேற்று குளத்தில் தேங்கியிருந்த நீரை வெளியே அப்புறப்படுத்தினார்கள். இந்நிலையில் நேற்று தரிசனம் முடிந்த நிலையில் தொடர்ந்து நேற்று இரவு முதலே காஞ்சிபுரத்தில் கனமழை நீடித்து வருகிறது. காலை முதல் ஆங்காங்கே மிதமான மழை பெய்து வந்த நிலையில் தற்போது சற்று குளத்தில் தண்ணீர் தேங்கி தோக்கக்கூடிய காட்சிகளை நாம் காலையில் பார்க்க முடிந்தது. அந்த நீரை தற்போது இருக்கக்கூடிய பணியாளர்கள் அகற்றக்கூடிய ஒரு சூழல் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். முழுவதுமாக அந்த குளத்தில் இருக்கக்கூடிய நீர் வெளியேற்றப்பட்ட பிறகு குளம் முழுவதும் சுத்தம் செய்யப்பட்ட பிறகுதான் அத்திவரதர் சிலை அங்கு கொண்டு வந்து வைக்கப்படும். வைக்கப்பட்டதற்கு பிறகு இந்த புனித கிணற்றில் இருக்கக்கூடிய நீரின் மூலமாக அது நிரப்பப்படும். அதன் பிறகுதான் முழுவதுமாக அந்த கிணற்று நீரை பயன்படுத்தப்படும். நந்தா, கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இதுவரைக்கும் அத்திவரத தரிசனம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசுடைய புள்ளி விவரம் சொல்லுது. இப்ப அத்திவரதர் காஞ்சி கோவிலுடைய உற்சவர் வரதராஜ பெருமாளை சந்திப்பதற்கு போயிருக்காரு, அந்த வைபவங்கள் நமக்கு நேரலை கிடைக்க வாய்ப்பு இருக்கா, அது எவ்வளவு நேரத்தில் நேரலை தொடங்கும்? கண்டிப்பாக தேவப்பிரியன், தற்போது நாம் நேரலையில் அந்த காட்சிகளை இன்னும் ஒரு சில வினாடிகளை தற்போது நாம் பார்க்க இருக்கிறோம். நம்முடைய ஒளிபதிவாளர் சேகர் அந்த சிறப்பு மிக்க காட்சிகளை நேரலையில் தற்போது நமக்கு காண்பிக்க இருக்கிறார். இந்த நிகழ்வுதான் இந்த 2019 ஆண்டிற்கான அத்திவரத தரிசனத்துக்குரிய இறுதி நேரலை. அந்த நேரலை இன்னும் சரியாக 2 நிமிடத்திற்குள்ளாக நமக்கு கிடைத்துவிடும். 2 நிமிடத்திற்குள்ளாக நாம் தற்போது அந்த காட்சிகளை பார்த்து விட முடியும். அதற்காக நாம் தற்போது காத்திருக்கிறோம். இறுதியான இந்த தரிசனம் தற்போது நாம் நேரலையில் பார்த்து இருக்கிறோம். தொடர்ந்து இணைப்பெறுங்க. தற்போது நேரலைக்கான காட்சிகள் ஏற்பாடுகள் நீங்க செய்ய இன்னும் ஒரு சில நொடிகள் அந்த நேரலை தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தற்போது ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் நம்முடன் நேரலை இணைப்பில் நேரடியாக பேசலாம். சார் வணக்கம். காஞ்சி கோவிலுடைய உற்சவர் வரதராஜ பெருமாளை அத்திவரதர் சந்திக்கக்கூடிய நிகழ்வு என்ன மாதிரி நிகழ்வு, எதுக்காக இந்த சந்திப்பு, இதனுடைய பின்னணி என்ன? தற்போது ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் நம்முடன் இணைப்பில் இணைகிறான், அவருடன் பேசலாம். சார் வணக்கம். இந்த காஞ்சி கோவிலுடைய உற்சவர் வரதராஜ பெருமாளை அத்திவரதர் சென்று சந்திப்பதற்கு என்ன நடைமுறை, அதனுடைய பின்னணி என்ன? அத்திவரதர் நடைமுறைன்றது ஒண்ணுமே கிடையாது. அதாவது பின்னணி என்னன்னு சொல்லணும்னா, நாம வந்து அத்திவரதரை சேவிச்சுட்டு இருக்கோம். சேவிச்சுட்டு இருக்க இந்த முறையோடு தான் சேவிக்கணும், இந்த நிலையோடு தான் சேவிக்கணும், இப்படிப்பட்ட ஒரு நிலையை எடுத்துட்டு தான் சேவிக்கணும்ன்ற முறையே கிடையாது. நாம் எப்படி வேணா சேவிக்கலாம், எந்த நிலையெல்லாம் நம்ம பேசலாம், ஆனா நம்முடைய உள்ளம் மட்டும் தூய்மையா இருக்கணும். அந்த தூய்மையான உள்ளத்தை மட்டும்தான் பகவான் எதிர்பார்க்கிறானே தவிர மற்ற எதையுமே பகவான் எதிர்பார்ப்பதே கிடையாது. நிச்சயமா இப்ப நம்ம நேரலை காட்சியில பாத்துட்டு இருக்கோம், சிறப்பு நேரலை இது. இன்னும் அடுத்ததான் அத்திவரதரோட தரிசனம் 2059 தான் பார்க்க முடியும். அடுத்து 40 ஆண்டுகள் கழித்து தான் இந்த தரிசனத்தை பார்க்க முடியும். இறுதியா 48 நாட்கள் சயன கோலத்திலும் நின்ற கோலத்திலும் பொதுமக்களுக்கு தரிசனம் தந்து வந்த அத்திவரதர் அடுத்ததா இன்னும் 40 வருடங்கள் அங்க இருக்கக்கூடிய அனந்த சரஸ் குளத்தில் சயன நிலைக்கு அங்கு வைக்கப்பட இருக்கிறார். தற்போது அந்த இறுதி தரிசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அது தொடர்பான நேரலை காட்சிகள், பிரத்யேக நேரலை ஏற்பாடுகள் நாம் நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் சில நிமிடங்களில் அந்த திரை விளக்கப்படும். இதுவரைக்கும் அத்திவரதரை நேரில் சென்று தரிசிக்க முடியாத பக்தர்கள் இந்த சிறப்பு நிரலை மூலமாக அத்திவரதரை தரிசிப்பதற்கான பிரத்யேக சிறப்பு ஏற்பாடை நியூஸ் 18 தமிழ்நாடு மேற்கொண்டிருக்கிறது. அங்கு சிறப்பு அடுத்ததாக ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு சீனிவாசன் அவர்கள் நம்முடன் நேரலை இணைப்பில் நினைக்கிறார், உடன் பேசலாம். திரு பாலகிருஷ்ணன் இணைப்பெறுங்க. அடுத்ததா சீனிவாசனிடம் பேசலாம். சார் வணக்கம். இந்த நிகழ்வுகள் பற்றி உங்களோட கருத்து என்ன? இன்னும் அடுத்த 2059 தான் மீண்டும் அத்திவரத தரிசனத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? என்னை போன்ற 60 வயதை தாண்டியவர்கள் அடுத்த முறை பார்க்க முடியாது போகும். இந்த முறை இளம் வயதிலே பார்த்திருப்பவர்கள் அடுத்த முறை பார்ப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஒரு பெரிய ஆன்மீக எழுச்சியை இந்த வைபவம் உருவாக்கி இருக்கிறது. இதன் மூலமாக இந்து மக்களினுடைய ஆன்மீக உணர்வு வெளிப்படுவது. ஏனென்றால் 1 கோடி பேருக்கு மேல் பார்த்திருக்கிறார்கள், வந்து தரிசனம் செய்திருக்கிறார்கள் என்பது மனதிற்கு நிறைவை தருகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் எல்லா நல்ல விஷயங்களுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருந்தால்தான் அதன் மீது நமக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த ஈர்ப்பை ஏற்படுத்தும் வண்ணமாக பழைய முறைப்படியே 45 நாட்களில் மீண்டும் அதை கொண்டு போய் ஏழை செய்வது
எழுந்துகளை செய்வது என்று சொல்வார்கள் வைணவத்திலே, அதை செய்திருப்பது ஒரு நல்ல காரியமாகத்தான் நாம் பார்க்கிறோம். இதுவரையில் அரசும் அதிகாரிகளும் காவல்துறையும் மிக அற்புதமாக எங்கள் பக்தர்களுக்கு உதவி செய்தார்கள். காஞ்சிபுரம் மக்களும் தங்களுடைய அசௌகரியங்களை இந்த காலகட்டத்தில் பொறுத்துக் கொண்டார்கள். இவர்கள் எல்லோருக்கும் பக்தர்கள் சார்பில் நாம் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம், ஒரு அவசியத்தில் இருக்கிறோம். மிக அற்புதமான நிகழ்வு. தினமும் காலையில நம்முடைய தொலைக்காட்சியில் இதை பற்றி சொல்லி இருந்ததும் வரவேற்கத்தக்க ஒன்றாக இருந்தது. நேரடியாக காண முடியாதவர்களுக்கும் அதே அனுபவத்தை, இருந்த அனுபவத்தை உருவாக்கி கொடுத்தீர்கள். அதற்கு நம்முடைய தொலைக்காட்சிக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். நிச்சயமா, இப்போதும் தற்போது நம்ம சிறப்பு நேரலையில கொடுத்துட்டு இருக்கோம். இந்த அவர் இந்த குளத்தில் வைக்கப்படுவதற்கு முன்னதாக அந்த இறுதி தரிசனத்தை நாம் சிறப்பு நேரலையாக கொடுத்து கொண்டிருக்கோம். நேரில் சென்று பார்க்க முடியாத பக்தர்கள், பொதுமக்கள் இந்த தரிசனத்தை பார்ப்பதற்கு ஏதுவாக இந்த சிறப்பு நேரலை நாம் மேற்கொண்டு வருகிறோம். ஒருவேளை நேரில் வந்து பார்க்க முடியல, அத்திவரதருடைய நம்பிக்கையின் அடிப்படையில் நிறைய நன்மை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த காஞ்சிபுரத்துக்கு வந்து பார்க்கல அப்படின்னா வேற எங்கெல்லாம் போய் பார்க்கலாம்? அதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன? சேலத்துல இதே மாதிரி ஒரு அத்திவரதர் இருப்பதாக சொல்லுகிறார்கள். காஞ்சிபுரத்தினுடைய அந்த குளத்தை தரிசனம் செய்தாலே இறையை தரிசனம் செய்தது போன்றதாகும். ஏன்னா இந்த நேற்றைக்கு நான் இங்கே பங்கேற்ற பொழுதும் சொன்னேன், இந்த தீர்த்தத்திற்கு, அதாவது இந்த புஷ்கரணி குளத்திற்கு ஒரு கூடுதலான ஒரு சிறப்பு உண்டு. குளத்திற்கு அருகில இருக்கக்கூடிய கோவிலில் தான் இறை உரு இருக்கும், ஆனால் இங்கே குளத்திற்கு உள்ளேயே இருப்பதனால் அந்த இடத்திற்கு சென்று அந்த தீர்த்தத்தை நம்முடைய தலையிலே தெளித்துக் கொண்டாலேயே நேரடியாக தரிசனம் செய்வதற்கு உண்டான இதுவாக இருக்கும். அது மட்டுமல்ல, இப்பொழுது தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் விவசாயிகளுடைய மனம் குளிர வயிறு குளிவதற்கு மழையே நமக்கு தேவைப்படுகிறது. ஆக இந்த இடத்தில் மறைமுகமாக நாம் நீரை வழிபடுகின்ற ஒரு நான் பார்த்துக்கிறேன். இப்பொழுது நமக்கு ரொம்ப மழை தேவை. ஸ்ரீனிவாசன், தற்போது நம்ம பிரத்யேக நேரலையில பார்த்துட்டு இருக்கோம் அத்திவரதருடைய இறுதி தரிசனம் இது. இன்னும் அடுத்த 40 ஆண்டுகளுக்கு அனந்த சரஸ் குளத்தில் அவர் சயனம் மேற்கொள்ள இருக்கிறார். இந்த நிலையில் இந்த தரிசனத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கும். நேரில் போய் பார்க்க முடியாத நபர்களுக்கு தற்போது சிறப்பு தரிசனம் மூலமாக அவர்கள் அத்திவரதரை பார்ப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது.
இப்ப 40 வருடங்கள் அந்த சிலையை நம்ம குளத்துல வைக்கிறதுனால அதாவது பாதிப்பு ஏற்படுமா, அதுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யணும், அந்த ஆன்மீக நடைமுறை என்னென்ன? இது ஒரு பிரத்யேகமான பெட்டிக்குள் வைத்துதான் உள்ளே வைக்கிறார்கள். ஆதலால் ஏற்கனவே அத்திமரம் நீரில் இருந்தாலும் எந்த வகையாகவும் கெட்டு போகாது. ஏறத்தாழ 200-300 ஆண்டுகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏற்கனவே 200 ஆண்டுகள் இது எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருந்திருக்கிறதுனால் தற்பொழுதும் இந்த நடப்பதற்குண்டான வாய்ப்பு ஏதும் கிடையாது. அதற்குண்டான பெட்டி, அந்த பேழை, இதையெல்லாம் மிக அற்புதமாக வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது மழை பெய்து மீண்டும் குளம் நிரம்ப வேண்டும், அதற்குண்டான மழை அந்த பகுதியிலே வந்திருக்கிறது என்று சொல்வதும் நமக்கு சந்தோஷமான விஷயமாக இருக்கிறது. உப்பிலியப்பன் கோவிலினுடைய அபயஹஸ்தம், அங்கிருக்கக்கூடிய பெருமாளின் கையில், அபயஹஸ்தம் என்றால் நமக்கு அபயம் தரக்கூடிய ஒரு கரமாக இருக்கக்கூடிய ஒன்றில் மாம் ஏகம் சரணம் வரக என்று போட்டிருக்கும். அதாவது என்னையே ஒருவனாக சரணடைவாய் என்று. இதிலே மா சுசக என்று போடப்பட்டிருக்கிறது, என்னை சரணடை என்று. மானசீகமாக இந்த படங்களை எல்லாம் நாம் வைத்துக் கொண்டு அவரை நாம் தரிசனம் செய்து வந்தாலே போதும், அடுத்த 40 வருடங்களை நாம் நல்ல முறையிலே கழிக்க முடியும். 40 வருடங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது, அதுக்கான பிரத்யேக ஏற்பாடுகள் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த தரிசனத்தை பார்க்கக்கூடிய பொதுமக்களுக்கு அடுத்துதான் வழக்கமாக கும்பமேளா இது போன்றதெல்லாம் 12 ஆண்டுகள் 18 ஆண்டுகள் அப்படின்னு வெவ்வேறு காலங்களில் இருக்குது, 40 ஆண்டுகள் நடுபட்ட காலங்களில் ஏதாவது மீண்டும் தரிசிக்க வாய்ப்பு இருக்கா, அல்லது மீண்டும் அத்திவரதரை மீண்டும் வெளியில் கொண்டு வந்து பொதுமக்கள் பார்வைக்கு வைக்க முடியுமா, அது நடைமுறை ஏதாவது இருக்கா? அந்த நாட்கள் கூடுதலாக கேட்டது கிரகம விதிப்படி சரியில்லை என்று இன்றைக்கு நாம் செய்கிறோம். இதுல பலரும், ஆன்மீக பெரியவர்கள் பலரும் கூட இன்னொரு 45 நாள் வைத்திருக்கலாம் என்று சொன்னார்கள். ஆனால் அது நடக்காமல் இருக்கக்கூடிய காரணத்தினால் இடைப்பட்ட காலத்திலே இது சம்பந்தமான காணொளிகளை 1979 இது வந்தபொழுது நாளேடுகளில் வந்த படங்கள் மட்டும், கருப்பும் வெள்ளையுமாக இருந்த படங்கள் மட்டுமே இருந்தன. ஆனால் தற்பொழுது இதனுடைய வீடியோக்கள் இருப்பதனால் அதை மீண்டும் மீண்டும் நாம் பார்ப்பதற்குண்டான வாய்ப்பு தொழில்நுட்பத்தின் காரணமாக நம்ம கை கட்டி இருக்கிறது. இதுதான் நாம் இப்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்பொழுது நீங்கள் காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியை கூட மீண்டும் மீண்டும் நான் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இத நம்முடைய தொலைக்காட்சியிலேயே யூடியூப்ல ஏற்றுவீங்க, அது பர்மனண்டாக இருக்க போகிறது, நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு ஆவணமாக இருக்கும். யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் பார்ப்பதற்கு உண்டான வசதியாக இருக்கும். ஒரு பக்கம் ஆகம விதியின் அடிப்படையில் அவர் வெளியில் பார்க்க முடியல அப்படின்னாலும் இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இணையதளங்கள்லேயோ உங்கள் இருக்கக்கூடிய வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது வரதராஜ பெருமாளை சந்திப்பது அது என்ன ஐதீகம்? அது 40 வருஷத்துக்கு பின்னாடி வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சென்ட் ஆஃப் மாதிரி, அது என்னது? அது இல்லை, இது ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்நிய படையெடுப்பின் பொழுது விக்கிரகத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட தலைமுறையிலே அதை அவர்கள் பகுத்தி வைத்தார்கள். 2 விதமான கதைகள் சொல்லப்படுகின்றன. அதிலே ஒன்று இது, ஒரு முறை அந்த இடத்தில் குளம் வற்றிய பொழுதுதான் இந்த விக்கிரகம் அவர்களுடைய கண்ணில் பட்டது. அப்பொழுது பட்ட பொழுது ஒரு 40 ஆண்டுகள் ஆகியிருந்த காரணத்தினால் அதை நடைமுறைக்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவ்வளவுதான், அதற்குண்டான சிறப்பு காரணங்கள் ஏதும் இல்லை. அது நம்முடைய கண்ணிலே 40 ஆண்டுகள் கழித்து பட்ட காரணத்தினால், அதற்கு முன்பு இப்படித்தான் இருந்திருக்கிறது. ஏனென்றால் காஞ்சியில் இருந்திருக்கக்கூடிய விக்கிரகங்கள் எல்லாவற்றையுமே பழைய சீவிரம் போன்ற இடங்களில் எல்லாம் கொண்டு போய் வைத்துத்தான் காப்பாற்றி இருக்கிறார்கள். இப்பொழுது திருத்தணிப்பூண்டி பக்கத்திலே இது போன்று சில குளங்களில் கண்டெடுக்கப்பட்ட ராமர் விக்கிரகங்கள் உண்டு. மூல விக்கிரகமாக, மரத்தினாலான விக்கிரகமாக இல்லாமல் உலோகத்தினாலான விக்கிரகங்களாக அவை இருந்தன. இது சற்று வித்தியாசமாக அத்தி மரத்தினால் உருவான ஒன்றாக இருக்கிறது. ரொம்பவும் வித்தியாசமான ஒரு விக்கிரகம் இது. அதனால் ஆகம முறைப்படி பழக்கத்தின் ஐதீகத்தின் காரணமாகத்தான் விதிமுறைகள் பிரத்யேகமாக சொல்லப்படவில்லை. ஒரு இடத்தில் நமக்கு அது அப்படி நிகழ்ந்து இருக்கிறது, அது தொடர்ந்து நிகழ வேண்டும் என்பதற்காக வைத்திருக்கிறது. இதுதான் இருக்கிறது. இது மூலவராக இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளினுடைய அந்த ரூபத்தை அப்படியே கொண்டிருக்கிறது. எல்லா அளவுகளிலும் அப்படியே கொண்டிருக்கிறது, எல்லா அளவுகளிலும். உற்சவர் என்பவர் சாதாரணமாக மூலவரை விட சுருங்க இருப்பார், வேறு பெயர் தரித்திருப்பார். அதை போன்று அத்தி வரதர் என்று நாம் வைத்திருக்கிறோம். அத்திவரதர் சிறப்பு தரிசனம் தொடர்பான நேரலையை பார்த்தோம். அது தொடர்பான உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி சீனிவாசன். மேலும் அன்பு செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் நியூஸ் எடின் தமிழ்நாடு.